ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அண்ணாமலை இருக்கார்ல அதாங்க நம்ம ஆட்டுக்குட்டி சி சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ணாமலை இருக்கார்ல அவர் வந்துட்டு இப்போது தமிழக பிஜேபிக்குடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்து அவருடைய வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்து வந்துட்டு இருக்கதாக ஃபீல் பண்ணி வந்துட்டுருக்காங்க இது யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ இல்லையோ அஇஅதிமுகவை சேர்ந்தவங்களுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்போ ஒரு தலைவர் ஆனாரோ அப்போதுலேருந்து டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் தான் இதுக்கப்புறம் சண்டை பிஜேபி தான் மெயினான கட்சி இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கார தவிர ஏடிஎம்கேவை முழுக்க முழுக்க மறந்துட்டார் ஏடிஎம்கே கிட்டேயாவது அறுபதுக்கு மேலே வந்துட்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஆனால் பிஜேபி கிட்டே இருக்கிறதும் வெறும் நாலே நாள் வந்துட்டு எம்எல்ஏக்கள் தான் அதை வச்சுக்கிட்டே இவர் ஏடிஎம்கேவை முழுக்க முழுக்க இல்லாத கட்சி மாதிரியே வந்துட்டு பேசி வந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இது சம்மந்தமாக இப்போ வரைக்கும் என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு எடப்பாடி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை சமீபத்தில் கூட என்ன நடந்திருக்குன்னா நம்ம தோற்றத்துக்கு காரணமே பிஜேபி தான் அப்படின்னு ஏடிஎம்கே சேர்ந்த முக்கியமான ஒருத்தர் சொல்ல இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல உறவு முறை தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி அப்பவும் பிஜேபியை எடுத்து எந்த ஒரு வார்த்தையும் பேச விடலை இதனால் என்னிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள்லாம் சம அப்செட் ஆனால் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க நம்மளுடைய சின்னம்மா என்கின்ற சசிகலா அவர்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்க என்ன செஞ்சுருக்காங்க ஏடிஎம்கேவை நான் இதுக்கப்புறம் வந்துட்டு விட போகிறது கிடையாது நானும் அம்மாவும் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி இதை வந்துட்டு என்னால் அம்போன்னு விட முடியாது கண்டவங்களாம் வந்து இந்த கட்சி பிரிஞ்சிரும் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க மாட்டேன் கட்சியை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவேன் மறுபடியும் பிரதான கட்சியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஓரளவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இவங்க பேசி வந்துட்டுருக்காங்க அட நீங்கள் ஏடிஎம்கேவே கிடையாது அப்படின்னு என்ன தான் இபிஎஸும் ஓபிஎஸும் சொன்னாலும் முதல்ல நாங்களே ஏடிஎம்கே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துலேருந்து நிறைய பேர் கிளம்பி போய் இடிஎம்கேவை சேர்ந்துருக்காங்க அதாவது ஏடிஎம்கேவை சேர்ந்த முக்கியமான பிரமுகர்களும் முக்கியமான கட்சி தொண்டர்களும் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க ஸோ இதனால தான் வந்துட்டு சின்னம்மா பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க போகிற போக்கை பார்த்தா உண்மையில் அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி இதுக்கப்புறம் கிடையாது நாங்கள் தான் இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறார் போல் ஆல்ரெடி அவர் அப்படி தாங்க சொல்கிறார் ஆனால் இதை எதுக்காக நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட கேட்கல இவராவது பரவாயில்லங்க அப்பப்போ சசிகலா கிட்டே தான் இருக்காரு சசிகலா பேசுறதுக்கு பதில் சொல்கிறாரு ஆனால் நம்ம பன்னீர்செல்வம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எங்கே போனார்னே தெரிலங்க மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்